ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆதார் புதிய அப்டேட். என்னென்னு கேட்டிங்கன்னா, இனி முகவரி சான்று இல்லாமலே ஆதாரில் அட்ரஸ் மாற்றம் செய்யலாம் என ஆதார் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் அட்ரஸ் மாற்றம் செய்கிறது, ஸோ இதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே ஆதார் என்பது மிக முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுது. ஆதார் அட்டையில் சில திருத்தங்கள், புதிய ஆதாருக்கு விண்ணப்பித்தல் போன்றவை ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. இவ்வாறு ஆதார் கார்டில் உள்ள விவரங்கள் மாற்றம் செய்யப்படும் முறை ஆதார் ஆணையம் எளிமைப்படுத்தி வருகிறது. அதன்படி ஆதார் அட்டையில் முகவரி மாற்றத்திற்கு முகவரி சான்று இல்லாமலே எளிதாக மாற்றம் செய்யலாம் என ஆதார் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. எனவே முகவரி சான்றுக்கு பதிலாக வெறும் ஒப்புதல் கடிதத்தை மட்டுமே வைத்து ஆதார் கார்டில் வீட்டு முகவரியை மாற்றிக்கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர், உறவினர், நண்பர்கள், வீட்டு உரிமையாளரிடம் இருந்து இந்த ஒப்புதல் கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் யாரிடமிருந்து இந்த ஒப்புதல் கடிதத்தை பெறுகிறோமோ அவர்களுடைய செல்போன் எண், ஆதார் கார்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஒப்புதல் கடிதத்தை கொடுக்கப்படாவிட்டால் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, வெளி மாநிலங்களில் போயிட்டு வேலை செய்கிறவங்க இல்லை வெளியூரில் போயிட்டு வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் தேவைனாக்கா, ஆதாரில் ஐடி ப்ரூஃப் மாற்றம் செய்யணும், அட்ரஸ் ப்ரூஃப் மாற்றம் செய்யணும்னாக்கா, நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றம் செஞ்சுக்கலாம். அங்கே வந்து உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டு ஓனருடைய மொபைல் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருந்தால் போதும். அவங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பர் வச்சு உங்களுடைய ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதாவது வீட்டு ஓனர் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. உங்களுடைய ரிலேட்டிவோட ஆதார் கார்டு வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு சைடில் யாராவது ஆதார் கார்டு வச்சுருந்தாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆயிருந்ததுன்னா அந்த ஆதார் கார்டு நம்பர் வச்சும் உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் வாடகை வீட்டில் தங்கியிருந்தால் கூட அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லீஸ் அக்ரிமெண்ட், அந்த பாண்ட் பேப்பர்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சிம்பிளாக நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு தேவையோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட ஆதார் கார்டு நம்பர் வேணும். ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணியிருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய நபர்கள் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றம் பண்ண முடியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம்.